உத்தரப்பிரதேசத்தில் நடந்த கலவரத்தில் பலியானவர்களின் எண்ணிக்கை இருபத்தொன்றாக உயர்ந்துள்ளது ராணுவம் தொடர்ந்து கொடி அணிவகுப்பு நடத்தி வருவதால் பதட்டம் நிலவுகிறது உத்தரப்பிரதேச மாநிலம் முசாஃபர் நகர் மாவட்டத்தில் உள்ள கவால் பகுதியில் கடந்த ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதியன்று ஈவ்டி சிங் தொடர்பாக இரு தரப்பினரிடையே நடந்த மோதலில் மூன்று பேர் கொல்லப்பட்டனர் இந்த விவகாரத்தில் போலீசார் ஒரு தரப்பு மீதே நடவடிக்கை எடுப்பதாக குறை கூறி பாரதிய ஜனதா விவசாய அணி சார்பில் சனிக்கிழமையன்று நாகலாபாத் கிராமத்தில் மகா பஞ்சாயத்து கூட்டப்பட்டது இக்கூட்டத்தில் பல பஞ்சாயத்து பிரதிநிதிகளும் பாரதிய ஜனதா எம்எல்ஏக்கள் சிலரும் கலந்து கொண்டனர் மகா பஞ்சாயத்து முடிந்ததும் இருதரப்பினருக்கும் கலவரம் உண்டது பயங்கர ஆயுதங்களுடன் மோதிக்கொண்டதோடு துப்பாக்கியாலும் சுட்டுக் கொண்டனர் இதில் இருதரப்பைச் சேர்ந்த ஒன்பது பேர் கொல்லப்பட்டனா் செய்தி சேகரிக்க வந்த தனியார் தொலைக்காட்சி நிருபர் ராஜேஷ் வர்மா போட்டோகிராபர் இஸ்ராரும் இறந்தவர்களில் அடக்கம் இதைத் தொடர்ந்து ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ராணுவத்தினர் முசாஃபர் நகர் மாவட்டத்தில் குவிக்கப்பட்டனர் பதற்றம் நிறைந்த சிவில் லைன்ஸ் கோட்வாலி நைமாண்டி பகுதிகளில் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதோடு ராணுவத்தினரும் தொடர்ந்து அணிவகுப்பு நடத்தி வருகின்றனர் ஞாயிறன்றும் சில இடங்களில் இருதரப்பினரிடையே மோதல் நடந்தது இதன் மூலம் பலியானவர்களின் எண்ணிக்கை இருபத்தொன்றாக உயர்ந்துள்ளது இன்னும் பலர் காணாமல் போயிருப்பதால் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என்று கலெக்டர் கௌஷால்ராஜ் சர்மா அச்சம் தெரிவித்தாா் கலவரத்தில் முப்பத்து நான்கு பேர் பலத்த காயமடைந்துள்ளதாகவும் கலவரத்தில் ஈடுபட்ட முப்பது பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் கலெக்டர் கௌஷால் கூறினார் பலியானவர்கள் குடும்பத்துக்கு தலா பத்து லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகையை அறிவித்துள்ள முதல்வர் அகிலேஷ் யாதவ் கலவரத்துக்கு காரணமானவர்கள் கடுமையாக தண்டிக்கப்படுவர் என்று உறுதிபட கூறியுள்ளார்